தொலைக்காட்சியுடன் இருக்கக்கூடிய உறவுகளை வணங்கி மகிழ்கிறேன். அன்புசால் உறவுகளே, இன்றைக்கு உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய பெருவிழாவை, கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அந்த அளவிலே ஒரு இந்துவாக இந்து மரபிலே இருந்து கொண்டு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதல் என்கிறதான துணிப்பொருளிலே சில செய்திகளை சொல்ல வேண்டும். கிறிஸ்து பெருமானுடைய அந்த வரலாறு, அவருடைய செய்திகள் அடங்கியதாக கருதப்படுகிற வேதாகமம் என்று அவர்களாலே கொண்டாடப்படுகிற பைபிள், இவைகளை குறித்து எங்களுடைய பெரியவர்கள் சிலர் சிறப்பான எண்ணங்களை கொண்டவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணினுடைய தவசீலராக விளங்கிய ஜோகர் சுவாமிகள் பகவத்கீதையிலே சில ஸ்லோகங்களையும் பைபிளிலே சில வாக்கியங்களையும் சேர்த்து படிக்குமாறு, சேர்த்து படிக்கிற ஒரு மரபை அவர்களுடைய சீடர்கள் சிலரிடத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நானும் அதனால் இந்த பைபிளை ஆர்வத்தோடு படித்திருக்கிறேன். பைபிள் என்பது எங்களை பொறுத்தவரையிலே, இந்துக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு வேத்தம், ஆகமம், உபனிஷத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பிரமாண நூல்கள் இருக்கிறது. அதுபோல் புராணங்கள், 18 புராணங்கள், மகா புராணங்கள் இருக்கிறது, உபபுராணங்கள் இருக்கிறது. அதுபோல் ஒரு புராண மரபை போல இந்துக்களாலே பைபிளும் ஏற்றுக்கொண்டு போற்றப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கருத்துக்களை இந்துக்கள் தங்களுக்குரியதான, இந்துக்கள் என்று சொன்னால் இந்திய தத்துவ மரபியலே வந்த சனாதன சைவர்கள் தங்களுக்குரிய முறையிலே அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் தானே, கிறிஸ்தவர்களிடத்தில் பல சபைகள் இருக்கிறது, பல மரபுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மரபும் அதே ஒரே பைபிளையே படித்தாலும், இயேசு கிறிஸ்துவையே போற்றினாலும் கூட அவரவர்கள் தத்தமுடைய அறிவொழுக்கத்துக்கேற்ற அளவிலே, அறிவு மார்க்கத்துக்கேற்ற அளவிலே அதை புரிந்து கொள்கிறார்கள். அது இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பொருள் விளக்கம் செய்கிறார்கள். கத்தோலிக்கர்கள் அதற்கு பொருள் விளக்க, பைபிளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் விளக்கத்திற்கும் இன்னொரு புரட்டஸ்தாந்த சமயர்வர் கொடுக்கக்கூடிய பொருள் விளக்கத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறார். அதுபோல இந்துக்கள் தமக்கே உரியதான முறையில் அதை உள்வாங்கி கொண்டு ஒரு இயேசு கிறிஸ்துநாதரை ஒரு புனிதராக, ஒரு மகானாக கொள்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். எங்களுடைய மரபிலே திருமூலர் பெருமான் ஒரு இடையனுடைய உடலிலே கூடுவிட்டு கூடு பாய்ந்தார், ஆதிசங்கர பகவத் பாதர் கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் என்கிறதான வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அதுபோல ஒரு நிகழ்ச்சி தான் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுபோல இந்த இந்து மரபினுடைய தாக்கத்துக்கேற்ற அளவிலே இயேசுவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. இதை விட இன்னொன்று சொல்ல வேண்டும், இயேசுவினுடைய வரலாற்றிலே 12வது வயதிலே இருந்து 28 வயது, 29 வயது வரை அவர் இங்கே இருந்தார் என்கிறதான கருத்தியலிலே அந்த இடம் பெருமையாக இருக்கிறது. அந்த காலப்பகுதி என்பது அவர் இந்தியாவை நோக்கி வந்தார் என்றும், அவருக்கு இந்து சமயத்தினுடைய அல்லது பௌத்த சமயத்தினுடைய தாக்கமே அவருடைய அடுத்த வாழ்வியலை திருப்பியது என்று சொல்லி கூட சில அறிஞர்கள் பேசுகிறார்கள். அது ஆய்வாளர்களுடைய கருத்து. அதிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் இருக்கலாம். இப்படி பல செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறாக இருந்தாலும் இவையெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இவற்றையே மதமாற்றத்துக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி இயேசுவை அடைதலே, ஒரே மார்க்கம் இயேசுவின் வழியாகவே இறைவனை அடைய முடியும் என்கிறதான செய்திகளில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இயேசுவின் வழியாகவும் இறை அனுபவத்தை பெறலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இயேசுவின் வழியாக மட்டுமே இறை அனுபவத்தை பெறலாம் என்பதில் நாங்கள் மாற்று கருத்து கொள்கிறோம். அதுதான் இந்துக்களுடைய மாற்று கருத்து. அதே வேளையிலே அந்த இந்த இயேசு பகவானுடைய, இயேசு பெருமானுடைய அந்த போதனைகள் எவ்வளவு தூரம் பிறகும் அந்த சமயங்களாலே சரியான முறையிலே பேணப்பட்டது என்பது தொடர்பிலும் சந்தேகம் இருக்கிறது. அது இந்து மரபிலே இருக்கட்டும், பௌத்த மரபிலே இருக்கட்டும், சமண மரபிலே இருக்கட்டும், அந்த மரபை தோற்றுவித்த பெரியவர், தோற்றுவித்த ஆச்சாரியருடைய கருத்து தொடர்ந்து பின்பற்றப்படுகிறதா என்பதிலே, அல்லது அதிலே மூட நம்பிக்கைகள் பல பல செய்திகள் வந்து இடையிட்டு குறுகி இன்னொரு விதமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கிறது. அதுபோல ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்தவர்களாக இருந்த போத்துக்கேயர்களும் ஒல்லாந்தர்களும் இந்த நாட்டிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய நல்லூர் பெருங்கோயில், திருக்கேதீஸ்வரம் பெரிய கோயில், மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் என்று நூற்றுக்கணக்கிலே எங்களுடைய மண்ணிலே இருந்து சைவாலயங்களை, வைஷ்ணவாலயங்களை எல்லாம் தகர்த்து எங்களுடைய
அந்த சமயங்களுக்கு ஒரு ஒரு இன்றைக்கும் கூட எங்களுக்கு அது அதனுடைய அந்த வேதனை, இவர்கள் எங்களுடைய திருக்கோயில்களை இடித்தவர்கள் என்கிறதான அந்த மனவேதனை இருக்கிறது இல்லையா, அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கும் அந்த இயேசுநாதருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது அவர் ஒரு மகான் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கு, ஒரு மாமுனிவரை போல, ஒரு மகானைப் போல, ஒரு பெரிய ஆச்சாரியரைப் போல நாங்கள் கொண்டாடலாம். அந்த இயேசுநாதர் வழியாக அந்த இறை அனுபவம், அந்த ஆற்றல், அந்த பேராற்றல், எங்கும் நிறைந்த அந்த இறைவனுடைய அருளாட்சியினுடைய சிறப்பை பெற்றுக்கொள்வதிலே எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அந்த அளவிலே இன்றைய திருநாள், இன்றைக்கு இயேசுவினுடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பு திருநாளாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். அது கூட ஒரு மரபினுடைய எழுச்சியாக, அது கூட அப்படி சொல்லப்பட்டாலும் கூட அது கூட சூரிய ஜெயந்தி, இன்னொரு பக்கத்தில் குளிர்காலத்தினுடைய ஒரு சூரிய வழிபாட்டினுடைய ஒரு தொடர்ச்சியினுடைய மரபு வழி தொடர்ச்சியினுடைய இன்னொரு மாற்றம் தான். சூரியனாக இயேசுவை கண்டதனுடைய ஒரு மாற்றம் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்மஸோடு இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று கூட அறிஞர்கள் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு இன்றைய திருநாளை மகிழ்ச்சியான திருநாளாக, ஒரு தியாகத்தினுடைய செம்மலாக விளங்கிய, தியாக சுரூபமாக விளங்கிய இயேசுநாதருடைய பிறப்பு திருநாளாக கொண்டாடக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயேசு என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த உலகத்திலே எங்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த பேராற்றல், அந்த பேராற்றல் வழியாக அந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, ஒரு சகோதரனாக, ஒரு அன்பாளனாக நகின்று கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த இயேசுவின் வழியான, கிறிஸ்துவின் வழியான அந்த இறை அனுபவம் எங்கும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி.